மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ பட்ட படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படுவது ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்களுக்கு பாதகமாக இருக்கும் என்பதால் அத்தகைய நுழைவுத் தேர்வுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளது. அந்த அடிப்படையிலேயே கடந்த 2005 நுழைவுத் தேர்வை ரத்து செய்து ஒரு அரசாணை வெளியிட்டதோடு 2006 பிப்ரவரி மாதம் ஒரு தனி சட்டத்தை எனது தலைமையிலான அப்போதைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது. இந்த அரசாணையும் சட்டமும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டன. இதன் அடிப்படையிலேயே 2006 ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டு 2007 முதல் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பட்ட படிப்புகளுக்கு மாணாக்கர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இந்த நிலையில் 27/12/2010 அன்று அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என இந்திய மருத்துவ குழுமம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டது. இதனை எதிர்த்து பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ரிட் மனுக்களையும் உச்சநீதிமன்றம் விசாரித்தது. தமிழக அரசின் சார்பில் எனது தலைமையிலான அரசால் சரியான வாதங்கள் வைக்கப்பட்டதன் அடிப்படையில் 18/7/2013 அன்று பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் அறிவிக்கையை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ளாமல் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தது. இந்த மறு ஆய்வு மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று அப்போதைய பாரத பிரதமருக்கு நான் கடிதம் எழுதினேன். மருத்துவக் கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யும் மத்திய அரசு முடிவை கைவிட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் தொடர்பான படிப்புக்கு மாணவர்களை சேர்க்க நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்கிய இந்திய மருத்துவ கவுன்சிலின் உத்தரவை ரத்து செய்து கடந்த 18 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக மாணவர்களின் வேதனையை நீக்க கொள்கை அளவில் தமிழக அரசு எடுத்த நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாமல் மத்திய அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்போவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் கூறியிருப்பது பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்திருப்பதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் இம்முடிவை கடுமையாக எதிர்ப்பதாகவும் அது மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும் என்றும் ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தாம் ஏற்கனவே இருமுறை பிரதமருக்கு எழுதிய கடிதங்களையும் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டு கொள்கை சிறப்பாக செயல்படுத்தப்படுவதையும் நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தால் அது தமிழ்நாட்டின் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின சமூகங்களின் கல்வி வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யும் முடிவை உடனே கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். மத்தியிலே பாரதிய ஜனதா அரசு அமைந்த பின் 2014 ஜூன் மாதம் பாரத பிரதமரை நேரில் சந்தித்து நான் அளித்த கோரிக்கை மனுவிலும் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை திரும்பப் பெறுமாறு நான் கேட்டுக்கொண்டேன். இதனை வலியுறுத்தி தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வந்தேன். மருத்துவ படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவை கைவிட வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வை நடத்த இந்திய மருத்துவ கவுன்சில் ஒப்புதல் அளித்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்து 2013 ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை குறிப்பிட்டிருக்கும் ஜெயலலிதா இதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்யக்கூடாது என பிரதமரை தாம் வலியுறுத்தியதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் தற்போது இந்திய மருத்துவ கவுன்சில் எடுத்து வரும் நடவடிக்கைகள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்களுக்கு இணையாக பொதுத் தேர்வில் சிறப்பாக செயல்பட முடியாது என்பதால் இதனை ரத்து செய்ய 2005 ஆண்டு முதல் தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் ஜெயலலிதா தமது கடிதத்தில் கூறியிருக்கிறார். மாணவர் சேர்க்கைக்கான கொள்கை முடிவில் மத்திய அரசு தலையிடுவது மாநில அரசின் உரிமைகளை பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் 11/4/2016 அன்று உச்சநீதிமன்றம் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து 2013 ஆண்டு வழங்கிய தீர்ப்பை திரும்ப பெற்று மீண்டும் முதலிலிருந்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என உத்தரவிட்டது. அந்த விசாரணை இன்னமும் துவங்கப்படவில்லை. இந்த நிலையில் மற்றொரு வழக்கை விசாரித்த 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இடைக்கால ஆணையாக மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என 9/5/2016 அன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழக அரசு எதிர் மனுதாரராக சேர்க்கப்படாத நிலையிலும் இதில் வழங்கப்படும் உத்தரவு தமிழகத்திற்கு இந்த வழக்கில் தமிழக அரசு எதிர் மனுதாரராக சேர்க்கப்படாத நிலையிலும் இதில் வழங்கப்படும் உத்தரவு தமிழகத்திற்கு பாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்பதால் தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் பற்றியும் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியது பற்றியும் பொது நுழைவுத் தேர்வால் கிராமப்புற மாணாக்கர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பது பற்றியெல்லாம் விரிவாக எடுத்து கூறியதுடன் அவற்றை எழுத்துப்பூர்வமாகவும் தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த சட்டம் பற்றியும் தமிழக அரசின் வாதங்கள் பற்றியும் எதையும் தெரிவிக்காமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு நுழைவுத் தேர்வை CBSE நடத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் அரசியல் ஆதாயம் பார்க்கும் திரு கருணாநிதி இதுபற்றியும் ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் சரியாக வாதாடப்படவில்லை என்றெல்லாம் ஒரு பொய்யை தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ கவுன்சில் 2010 ஆண்டு நுழைவுத் தேர்வு கொண்டு வந்து அறிவிக்கை வெளியிட்ட போது மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் இருந்தது திமுக தான். திரு கருணாநிதி நினைத்திருந்தால் அப்போதே பாரத பிரதமர் அவர்களிடம் எடுத்துச் சொல்லி இந்த அறிவிக்கையை திரும்ப பெற்றிருக்க இயலும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள நடைமுறையையும் சட்டத்தையும் பற்றியாவது எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டுக்காவது அந்த அறிவிக்கையிலிருந்து விலக்கு பெற்றிருக்க முடியும். ஆனால் திரு கருணாநிதியின் சிந்தனையெல்லாம் 2G பற்றியே இருந்த காரணத்தால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையையும் திரு கருணாநிதி எடுக்கவில்லை. தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிப்பது போல் அந்த அறிக்கைக்கு உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்கி என்ன பயன்? மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு என்பது மாநில அரசின் சமூக பொருளாதார கொள்கையில் மாநில நிர்வாக உரிமையில் தலையிடுவதாகும் என்று முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உங்களது ஆதரவுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் அமைந்தவுடன் மருத்துவ படிப்பு மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இல்லாமலேயே தொடர்ந்து மாணாக்கர்கள் சேர்க்கப்படும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன்.